ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷுஷ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த பென்னிவோட் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து ஃப்ளோட்டிங் பென்னிவோட் வாட்டர் பென்னிவோட் இந்தியன் பென்னிவோட் டாலர் வீட் மார்ஷ் பென்னி இல்லைன்னா லீவ் பென்னிவோட்டுன்றாங்க இது வந்து நம்ம எதில் வச்சாலும் அது ஈஸியாக வளர்ந்துடுங்க இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டியில் கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சாலே அது வளருங்க அம்மா ஒரு சின்ன கிளாஸ் பவுலையும் தண்ணி ஊற்றி வைக்கலாம் நம்ம அதே மாதிரி ஒரு அதாவது ஒரு ஜாரில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பில் கூட வைக்கலாங்க ஒரு சின்ன கொட்டாங்குச்சியில் கூட வைக்கலாம் இதுக்கெல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க இந்த செடி வளர்க்குறதுக்கு எந்த ஹோல்ஸும் தேவையில்லை இது ஹோல்ஸ் இல்லாதே நல்லா வளரும் இது இது தண்ணியும் இப்போ இதுவும் கலந்து வச்சால் நல்லா வளரும்ங்க இது வந்து அம்ப்ரலா பெண்ணி வேட்டுன்றாங்க ஏன்னா அது பாருங்கள் இது குடை மாதிரி இருக்குது அதை லீவ்ஸ் பார்க்கலாம் எப்படி குட மாதிரி விரிஞ்சுன்னு இருக்குது அதனால்தான் இதுக்கு வந்து அம்பிரலா பெண்ணி ஓட்டுன்றாங்க இது வந்து ரிவர் லேக் பக்கத்தில் எல்லாம் நம்மளுக்கு இதை பாண்டில் இலக்கிட்ட எல்லாம் பார்க்கலாங்க கொஞ்சம் இருந்தாவே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது இது சில நேரத்துங்கள சீ பக்கத்துலேயும் இருக்கும் வளரவங்க இது இதில் வந்து அழகாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி தாங்க வெள்ளை பூங்க பூக்கும் பாருங்கள் என் செடியில் இப்போதாங்க நிறைய பூங்க பூத்துருக்கு இது வந்து உங்களுக்கு நான் அழகாக இருக்குன்னு அப்படியே வச்சுருக்குறேங்க உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க அப்போ நிறைய இலைங்க வளரும் இது இப்போ இதுக்கு நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் என்னான்னு பார்க்கலாங்க நீங்கள் இது தண்ணியில் வச்சு வளர்க்கலாம் அப்படியே உங்களுக்கு மண்ணில் வச்சு வ வளர்க்கணுன்னா கொஞ்சம் மண் அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வையுங்க அப்படி இல்லைன்னா வெறும் மண்ணுன்னா கொஞ்சம் மண் அப்புறமா நிறைய கோகோ பீட்டு போட்டு நீங்கள் வச்சிங்கனாவே இது வந்து நல்லா வளரும் இப்போ இதுக்கு வந்து சன்லைட் பார்க்கலாங்க இதுக்கு வந்து காலையில் வெயிலும் சாயந்தரம் வெயிலும் அது மேலே படுற மாதிரி இடத்துல வைங்க ஆனால் பன்னெண்டு மணி வெயில் வந்து இது மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிற வெயில் வந்து இது மேலே படக்கூடாதுங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்காதீங்க காலையிலையும் சாயந்தரமாக அது மேலே வெயில் படுற மாதிரி மட்டும் வைங்க ஆனால் இதுக்கு வந்து வெளிச்சம் இருந்தே இருக்கணுங்க இது வெளிச்சம் இருந்தால் தான் இந்த செடி வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக நல்லா இருக்கும் இதுக்கு வெளிச்சம் இல்லைன்னா இந்த செடி வந்து வளராது இது அதனால் முக்கியமாக இதுக்கு வந்து வெளிச்சம் அப்புறமா தண்ணி இருக்கணுங்க அப்பதான் இந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி பாருங்கள் நல்லா புஷ்ஷியாக வளரும் இது வந்து நான் உங்களுக்கு எல்லா லோக்கல் நர்சரியிலேயும் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குங்க இதுக்கு வந்து இது வந்து நான் பதினஞ்சு ரூபா தாங்க சின்ன கவரில் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் இது பாட்டு ரொப்புக்கும் இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் வைச்சா அந்த தண்ணியிலையும் மறுபடியும் அது நல்லா கொஞ்ச நாள்லேயே அது நல்லா அப்படியே குத்து கொத்தா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுங்க நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால தான் இதை வீடுன்றாங்க ஏன்னா ஒரு வாட்டி இது வந்துருச்சுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டங்க இதை சாவடிக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபர்டிலை ல்லாம் எதுவுமே கொடுக்கலாங்க இது வரைக்கும் உங்களுக்கு தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் எதுனா கொஞ்சமாக கலந்து கொடுங்க அதுவே போதும் இது இல்லைனா நீங்கள் எப்படியோ பாட்டிங் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் அதுக்கு எதுனா கம்போஸ்ட் கலந்து தான் வைப்பீங்க அந்த மாதிரி கலந்து வச்சாலே போதும் அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு ஃபர்டிலைசரே கூட எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க இது வந்து ஃபர்டிலைசர் இல்லாதையே இந்த செடி வந்து நல்லா வளரும் இது நான் வந்து இது பாட்டிங் மிக்ஸ்க்கு வைக்க கலந்து வைக்கும் போதே இதில் கொஞ்சம் ஃபர்டிலைசர் போட்டேங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே கொடுக்கல பாருங்க இந்த செடி நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க இது பாக்குறதுக்கு எப்படி காயின் மாதிரி இருக்குங்க இது நீங்களே பார்க்கல எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இது இதுக்கு வந்து சில டைம் வந்து அதிகமாக வெயில் பட்டுச்சுன்னா இதோட லீவ்ஸ் வந்து எல்லோவாக டர்ன் ஆயிடுங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு இதில் வந்து தண்ணி போ இதுக்கு பத்தல அதாவது ட்ரை ஆகிடுச்சுன்னா சாயில் அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த ஜ லீவ்ஸ் வந்து எல்லோவாக மாறிடுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எல்லோவாக டேர்ன் ஆகிக்கிற லீவ்ஸ் எல்லாம் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க ஆமாம் வெயிலில் இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து ரொம்ப அதிகமாக வெயில் படுற இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு மாற்றி விடுங்க அதேமாதிரி டைரெக்டாக அப்படியே சன்லைட் வந்து மத்தியானம் சன்லைட் படுற மாதிரி அந்த இடத்துல வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கும் போது தான் இதில் வந்து லீவ்ஸ் வந்து நல்லா ஒரு மாதிரி எல்லோவாக டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க அப்படி இல்லைன்னா இந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த செடியை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி வந்து பாட்டில் தாங்க வச்சுருக்குறேன் நான் இது வந்து சில இடத்துல வந்து இதை சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து வல்லார கீரை கிடையாது இது அது வந்து அதோடய லீவ்ஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து காயின் ஷேப்பில் எப்படி இருக்குது பாருங்க இது அதுவே வேறுங்க இது வந்து வேற இது இது வந்து சைனீஸ் மணி பிளான்ட்னு சொல்றாங்க இது இப்போ நம்ம இதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் அந்த செடியை நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இதுக்கு இரு அது மாதிரி வேருங்க இருக்குங்க இது பாருங்கள் இது எவ்வளோ நல்லா வேருங்க இது அப்படியே இதுவாக இருக்குங்க அது அப்படியே நம்ம எடுத்தோம்னா க்ளீனாக வந்துடுங்க இப்போ நம்ம இந்த செடியை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வைக்கணும் உங்களுக்கு பவுலில் வைக்கிறது இருந்தால் அந்த பவுலில் வைங்க அப்படி இல்லைன்னா பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறது மண்ணும் தண்ணியும் கலந்து வைக்கிறதா இருந்தாலும் வைங்க பாருங்கள் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வேரோடு வந்துடுங்க இதை இப்போ இந்த செடியை வந்து நீங்கள் எந்த இடத்துல நட்டு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க இதை வச்சு நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடா பாருங்க இது இழுத்தோன்னே இந்த மாதிரி தான் வந்துடுச்சுங்க இது இதில் நிறைய அங்கங்கே வேரோ இருக்கோங்க நோட்ஸும் இருக்கோங்க இது அப்படியே எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கலாம் அதில் வந்து நோட்ஸ் இருக்கும் அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சா கூட நீங்கள் வளருங்க இதை வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வச்சு வளர்க்குறாங்க இது இந்த செடி வந்து தண்ணியில் வளர்கிறதுனால இது ஃபிஷ் டேங்கில் வச்சு வளர்க்கும் போது ரொம்ப இருக்குங்க இப்போ வந்து இதை வந்து சின்ன பவுல் வருது இல்லைங்களாங்க அந்த ஃபிஷ் டேங்க் அதாவது சின்ன கிளாஸ் பவுலு அதில் வந்து ஒரு கிளாஸில் வந்து வச்சுட்டு நம்ம அதில் ஒன்று குட்டி குட்டி மீனுங்க ரெண்டு மூணு விட்டோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்கக்கிட்ட ஒரு பெரிய டேங்க் இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் அந்த பெரிய டேங்க்கில் நிறைய கீழே நிறைய கல்லுங்க போட்டுட்டு அது நடுவில் அந்த செடி வச்சா இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அக்வேரியம்மை ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ